வேதம் என்பதன் பொருளை ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் மதினுதல் மங்கையோடு வடவால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் எங்கள் பரமன் எங்கள் சிவபெருமான் அவன் உமாதேவி மூன்றாம் பிறை போன்ற நெற்றி உடைய அழகுடைய நெற்றி உடைய உமாதேவியோடு வடபாலிருந்து வடதிசையிலிருந்து வேதங்களை ஓதினான் சமஸ்கிருதத்தில் வேதங்கள் ஓதினான் இன்னுமே வேலை காளை வாகனத்தில் சொன்னார் இந்த இடத்துல காளை வாகனம் இல்லை இருந்தாலும் குற்றம் இல்லை அப்படி சொல்றார் மதினுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோது மங்கள் பரமன் வேதங்களை ஓதினான் வடதிசையிலிருந்து உமாதேவியோடு காளைவாகனத்தை வடதிசையிலிருந்து அந்த வேதத்தை சொன்னான் வேதம் என்பதே உடம்பையும் உயிரையும் அறிவதே வேதம் வேதம் என்பதே நல்வினை தீவினை அறிவதே வேதம் வேதம் என்பதே உடம்பையும் உயிரையும் அறிவது வேதம் வேதம் என்பதே பகுத்தறிந்து உண்மையை அறிந்து கொள்வது வேதம் என்பது மும்மலத்தை அறிந்து கொள்ளுதல் வேதம் என்பதே காம ஏன் வந்தது என்று அறிந்து கொள்ளுதல் வேதம் என்பதே பசி ஏன் வந்தது ஏன் காபம் வந்தது ஏன் நரத்தை மூப்பு வந்தது ஏன் சாக வேண்டும் என்று கேட்பதான் வேதம் உலகத்தை பார்க்க இரண்டு இரண்டாக பார்ப்பது வேதம் இரண்டு இரண்டாக பார்ப்பது பெண்ணும் ஆணுமாக நரக சொர்க்கமாக இடகளை பெண்களையாக இரவு பகலாக இப்படி பார்ப்பது வேதம் அதான் வேதம் உடம்பை பற்றியே பேசுவதுதான் வேதம் அது வடதேசிலிருந்து சொன்னார் என்று சொல்வார் வடதேசிலிருந்து சொன்னான் தலைவன் இதை சொல்லியிருக்கிறான் அதுதான் வேதம் மற்ற வேதமெல்லாம் பயன்படாது வேதம் என்றாலே வினையை பற்றி அறிந்து கொள்வது வேதம் வேதம் வினையை வெல்ல வேண்டும் என்பது வேதம் வினையை வென்று விட்டால் வேதம் வென்று விட்டான் அதான் ஓதினான் வடதேசிலிருந்து ஓதினான் வடதேசிலிருந்து சொன்னான் இதை என்னையா சொன்னான் வினையை பற்றி அறிந்து கொள்வதே வேதம் வினையை வெல்லுவதற்கு மார்க்கத்தை அறிந்து கொள்வதே வேதம் வினையை வென்று விட்டான் வேலை முடிஞ்சது இதான் அவர்கள் என்ன வடதேசியில் என்ன பேசுகிறார் இதான் பேசுகிறார் இதான் பேச நான்கு வேதம் சொன்னாங்க எத்தனை வேதம் சொன்னால் இதுதான் அடக்கம் மனிதனை பொறுத்தான் சொல்லணும் வேதங்கள்லாம் மனிதனை பொறுத்தான் மிருகங்களாக சொல்ல போகிறார் மனிதனை பொறுத்தான் சொல்லணும் அது சாத்திரம் மனிதனை பற்றி உடம்புக்கு சாத்திரம் என்று பொருள் உடம்புக்கு வேதம் என்று பொருள் அதுக்கு சொல்கிறார் அந்த வேதம் அந்த வேதத்தை அறிந்து கொண்டால் வெற்றி வடதேசியிலிருந்து தலைவன் சொன்னான் அந்த அதை பற்றி சொல்கிறார் மதினுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் வடதேசிலிருந்து இந்த வேதத்தை சொல்கிறார் மறைனா வேதம் சாத்திரங்கள் வேதங்கள் சொல்கிறோம் மறையோது எங்கள் பரமன் எங்கள் தலைவன் நதியோடு கொன்றை மாலை மறுபடியும் சொல்கிறார் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உலமையே புகுந்து அதனால் நதி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க